வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் G20 மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் அளிக்கும் விருந்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படிப்புகள் குறித்த கல்வி கண்காட்சி சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 12 நடைபெறவுள்ளது. குன்னூர் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த வருவாய்த்துறைக்கு சொந்தமான 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 ஏக்கர் நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு நாளை முதல் 10 வரை 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈசா சார்பில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை வேலூரில் வருகின்ற 10 நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயிலில் 2 கட்ட திட்டத்தில் சேத்துப்பட்டில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள உருவசிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு ஆய்வு மற்றும் நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பணியாளர்களுக்கு முதல் தவணை ஊதிய நிலுவைத் தொகை 2,35,00,000 ரூபாயை அமைச்சர் வழங்கினார். ஜப்பானின் நிலவை ஆய்வு செய்யும் விண்கலமான ஸ்லிம் இன்று விண்ணில் பாய்கிறது என்று ஜாக்சா தகவல் தெரிவித்துள்ளது. காவிரி நதி நீர் பங்கீட்டு விவகாரம் தொடர்பான வழக்கை செப்டம்பர் 21 விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு பெரிய தேர்பவனி நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் அருகே 17 சேர்ந்த அங்கநாதீஸ்வரர் கோவிலுக்கான நிலக்கொடை கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகியான இம்மானுவேல் சிகரனாரின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு வருகின்ற 11 சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வருகின்ற செப்டம்பர் 18 முதல் 22 வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் முதல் நாள் கூட்டம் மட்டும் பழைய கட்டிடத்திலும் அதன் பின்னர் மற்ற நாட்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலும் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சங்க பேரவைக் கூட்டம் சார்பாக வருகின்ற செப்டம்பர் 10 அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக நடிகர் சங்கம் சார்பில் அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற செப்டம்பர் 24 காங்கேயத்தில் கொங்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டை பெயர் திருத்த முகாம் வருகின்ற 9 நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர்களுக்கான துணை கலந்தாய்வு நேற்று முதல் 8 வரை இணையவழியில் நடத்தப்பட உள்ளது. 2023-24 போக்குவரத்து கழகத்தின் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு அக்டோபர் 10 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமிமலையிலிருந்து புதுடெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்ட 28 உயர பிரம்மாண்ட நடராஜர் சிலையானது G20 மாநாட்டின் முகப்பில் நேற்று நிறுவப்பட்டது. ஆரோக்கிய மாதா திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற செப்டம்பர் 8 நாகை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் தொடர்புடைய வாடிக்கையாளர்கள் தங்கள் வாரிசு விவரங்களை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேளாண் துறை சார்பில் 62 கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்ததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 181 கோடி மதிப்பில் வறட்சி நிவாரண நிதிகளையும் வழங்கினார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,160 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.